இருமுடி தாங்கி ஒருமனதாகி குருவெனவே வந்தோம். இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம் எனும் ஒற்றை சிந்தனையுடன் சபரிமலை ஐயப்பனை காண ஒற்றை காலுடன் படைப்பயணம் மேற்கொண்டிருக்கும் ஆந்திர பக்தர் ஒருவர் குறித்து சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் உலக புகழ்பெற்ற ஸ்தலமாகும். தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி நாடுகளிலிருந்தும் கூட பக்தர்கள் 48 நாட்கள் கடும் விரதமிருந்தும் ருத்ராட்சம் அல்லது துளசி மணிகளால் ஆன மாலை அணிந்தும் இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசிக்க செல்வது வழக்கம். கோவில் அருகே வரை வாகனத்தில் செல்வது அல்லது பல கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாகவே வந்து தரிசனம் செய்வதென பக்தர்கள் கடைபிடித்து வருகின்றனர். பாத யாத்திரையாக வரும் பாதை என்பது மலைப்பாதையாகவும் கற்களும் முட்களும் நிறைந்த காட்டு வழி பாதையாகவும் இருக்கிறது. தங்களின் வேண்டுதல் நிறைவேறவும் ஐயப்பனை தரிசிக்கும் ஆர்வத்துடனும் இந்த துயர்களை பெரிதாக எண்ணாமல் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து செல்கின்றனர். ஆந்திர மாநிலம் நெல்லூரை பூர்வீகமாக கொண்ட சுரேஷும் இத்தகைய பக்தி பாத யாத்திரையை மேற்கொண்டுள்ளார். ஒரு கால் இல்லாத மாற்றுத்திறனாளியான சுரேஷ் கடந்த ஆண்டு கொரோனா பேரிடரின் போது கொரோனா தொற்று நீங்க உலக மக்கள் சுபிட்சம் பெற வேண்டி ஆந்திராவிலிருந்து சபரிமலைக்கு தனி ஒரு மனிதனாக ஐயப்ப பக்தராக சுமார் 850 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரை மேற்கொண்டார். தற்போது ஐயப்பன் சுவாமியை காணும் பக்தி பெருக்குடன் தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து தனது பாத யாத்திரையை தொடங்கியுள்ளார். அங்கிருந்து சுமார் 130 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சபரிமலைக்கு தனது நண்பருடன் பயணித்து வரும் சுரேஷ் ஒவ்வொரு நாளும் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல திட்டமிட்டு பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளார். மாற்றுத்திறனாளி நபரின் பக்தி பாத யாத்திரை 3 மாநில மக்களிடமும் அவருக்கு பாராட்டினை பெற்றுத் தந்துள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ராதாகிருஷ்ணன்.